ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு விண்ட்ரேடர். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும், மார்னிங்கில் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க ஸ்டாக்கு எப்படி உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா தெரியும், டிஎல்எஃப் மார்னிங்கில் ப்ராஃபிட் வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஏசிசியும் ப்ராஃபிட் வந்துட்டேன், பர்சிஸ்டண்ட் நல்லா கீழே இறங்கிட்டேன், அதுக்கப்புறம் எல்என்டிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஸ்டாக்கு உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் விண்ட்ரேடர் ஸ்கேனர் த்ரூ உங்களுக்கு செக் பண்ண முடியும். அப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு எப்படி உங்களுக்கு டெமோ எடுக்க முடியும், எப்படி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுத்து லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணணும்னா உங்களுக்கு என்னுடைய நம்பர் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம சாஃப்ட்வேர் விண்ட்ரேடர் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு உங்களுக்கு லைவில் காட்டி கொடுக்கும். 8131390 3999 4 சீமா கிருஷ்ணா. அப்போ இந்த கீழே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சாஃப்ட்வேர் வெப்சைட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மென்ஷனாக இருக்குது. அப்போ இதில் டெமோ வேணும்னா கால் பண்ணுங்க. அப்போ டைரெக்டாக உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும், இதில் இதுக்கு இப்போ டெமோ காட்டின வெர்ஷன், இதில் வீடியோ காட்டின வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 7 வெர்ஷன் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் விஞ்சோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணது 2009 தான். ஓகே, அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியுது டிஎல்எஃப் சார்ட்டு. அப்போ இன்றைக்கி மார்னிங்கில் ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு செல்லு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு மார்னிங்கில் ஒரு பை சிக்னல் சிக்னல் வரும்போது சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேல் இந்த அலர்ட் பாக்ஸில் கொடுக்கும், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னலுக்கு டீட்டெயில்ஸும் மேலே கீழே போட்டிருக்கேன். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அது கீழே ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஸ்டோப் லோஸு, அது எல்லாமே மேலே கீழே போட்டிருக்கேன். அப்போ டோட்டலி இந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு செல்லு பார்த்துட்டா அப்ராக்சிமேட்லி 16 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டும் கிடச்சிட்டேன். அப்போ சிக்னல் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, சிக்னலுக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு 3 லெவல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு லெவல் உங்களுக்கு கேண்டில் கலர் செக் பண்ணணும், செகண்டு கீழே வந்த வோலியம் பாரு, தேர்டு ப்ரைஸிங் செல்ஸும். அப்போ ஒரு செல்லு வந்துட்டால் சேம் கலரை உங்களுக்கு கீழே மேலேயும் வரணும், அதுக்கப்புறம் செல்ஸும் உள்ள வரணும். இது 3 லெவல்ஸும் எந்த போர்ஷனில் ஓகே ஆகுதோ அந்த போர்ஷனுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஓப்பனிங் ரேட்டில் உங்களுக்கு எடுத்துடலாம். அப்போ இதை பார்த்துட்டு தெரியும், செல்லு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்துட்டா அதில் க்ரீனாக இருக்குது. அப்போ செல்லு வந்தது இந்த போர்ஷனில் தான், அதுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, செகண்டு தேர்டு கேண்டில் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி எடுக்க முடியும். அதுக்கு நல்லா கீழே போயிட்டு நல்ல ப்ராஃபிட்டை 16 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பை சிக்னல் வந்ததும் இந்த மாதிரி தான், சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கேண்டில் க்ரீன் ஆகிடுச்சு, கீழே க்ரீன் வந்துட்டு ப்ரைஸ் இன் பை சோன் வந்துட்டு போயிட்டு சிக்னல் எடுத்துட்டு நல்லா மேலே போயிட்டு அப்ராக்சிமேட் நல்லா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன். அப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட்டு ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக செகண்ட் டார்கெட்டாக அடிச்சுட்டு மார்க்கெட்டு கீழே போகும், மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி சைடுவேஸ் கொடுத்துட்டா, சைடுவேஸ் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துட்டா அந்த போர்ஷன்லேயும் எக்ஸிட் பண்ணலாம். இது ஆரஞ்சு கலரு, ஒயிட்டு, ப்ளூ, ஹோலோ கேண்டில்ஸு, எம்டி கேண்டில்ஸு, அது எல்லாமே சைடுவேஸில் தான் இருக்குது. அப்போ இந்த கலர் சேஞ்சு வந்துட்டால் அந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு எக்ஸிட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் ஏசிசி இன்றைக்கி பார்த்துட்டா தெரியும், இன்றைக்கி எஸ்டர்டே பை வந்த பைக்கு சிக்னல் கண்டினியூஷன் தான் போயிட்டேன். அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நல்லா மேலே போயிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் மேலே ஏறிட்டேங்க. அப்போ இந்த லைன் வைஸ் உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும், சிக்னல்ஸ் அப்ராக்சிமேட்டு செகண்ட் கேண்டில் 1854 நம்ம சிக்னல் எடுத்துட்டால் நல்லா மேலே போயிட்டு 8-2 வரை போயிடுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டேன். அப்போ எகெயின் உங்களுக்கு பயன்றி இந்த பயன்றி மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கும். இந்த ட்ரெண்ட்லேயே பார்த்துட்டா கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் எகெயின் மேலே போயிட்டேன். அப்போ இந்த போர்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ரீஎன்ட்ரி தரும், அல்லாத இந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு எகெயின் வேணும்னாலும் என்ட்ரி தைரியமாக எடுக்க முடியும். ஓகே, அப்போ இதுக்கு செகண்ட் என்ட்ரி உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 12:15 1875 மார்க்கெட்டு என்ட்ரி போட்டது, 8-4 வரை மேலே ஏறிட்டு. அப்போ அந்த போர்ஷனும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு வந்திருக்கு. அப்போ லேட்டஸ்ட் சிக்னல் பை வந்தது அப்ராக்சிமேட் 2:50 தான், 1847 வந்துட்டு கீழே டார்கெட் போட்டிருக்கேன், 2 டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் பர்சிஸ்டன்ட்னு பார்த்துட்டா தெரியும், பர்சிஸ்டன்ட் இந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி செல் எஸ்டர்டே வந்த செல் கண்டினியூஷன் தான் இருக்கேன், நல்லா மார்க்கெட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டேன். அப்போ மார்னிங்கிலே ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இந்த பர்சிஸ்டன்ட்டில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டாலே தெரியும், ஒரு வீக்லி நல்லா பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ பார்த்துருக்கேன் அப்ராக்சிமேட் பார்த்துட்டு தெரியும், 13 ஜூலை நல்லா ஒன் சைடு மொமெண்ட் தான். அதுக்கப்புறம் அப்போ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நல்லா மேலே போயிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் கொஞ்சம் கன்சோலேஷன் இருந்தது.
அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடச்சிட்டு செல்லிலும் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லு இது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டாலும் ஒரு டெய்லி இந்த பர்சிஸ்டன்ட்ல நல்லா ஸ்டாக்கு நல்லா ப்ராஃபிட்டு இதில் வந்திருக்கும். அப்போ உங்களோட வாட்சில்ஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு ஆட் பண்ண ஸ்டாக்ல ஒரு பர்சிஸ்டன்ட் ஆட் பண்ணி வச்சுட்டுங்கோ அது ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ரேட் பண்ணுங்க. அப்போ மார்னிங்லேயே ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கிற மாதிரி போர்ஷன் இந்த பர்சிஸ்டன்ட்ல வரும் கண்டிப்பாக. அப்போ அடுத்தது பார்த்துட்டா எல்என்டி, எல்என்டிக்கு பார்த்துட்டா இல்லை எல்என்டிக்கும் இன்றைக்கி 3 ட்ரேட் எடுத்துருக்கேன். மார்னிங்கில் ஒரு செல் எடுத்திருக்கேன், இந்த எஸ்டர்டே வந்த செல்ஸுங்களுக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு நல்லா கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பை வந்துட்டேன், பை 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டேன். அப்போ ரிவர்ஸ் போகும்போது இந்த ப்ளூ கேண்டில் வேணும்னா கண்டிப்பாக கட் பண்ணலாம். அப்போ உங்கள் எடுத்த போர்ஷன் இந்த கேண்டில் தான், இந்த கேண்டில் தைரியமாக எடுக்க முடியும், அதுக்கு நல்லா மேலே போயிட்டேன். அப்போ அது லேட்டஸ்ட் சிக்னல் வந்தது செல்லு தான், செல் அப்ராக்சிமேட் 2574 வந்துட்டேன். 3 டார்கெட்ஸ் கொடுத்துட்டு 3 டார்கெட்ஸும் அச்சீவ் பண்ணேன். இந்த சப்போர்ட் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு தைரியமாக எடுத்துல மார்க்கெட்டு நல்லா கீழே வந்துட்டேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஸ்டோக் உங்களுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனர் த்ரூ உங்களுக்கு செக் பண்ண முடியும். ஸ்கேனரில் இந்த சிக்னலில் கன்ஃபர்மேஷன் எப்படி செக் பண்ணணும்னா, இது 3 ஆரோஸும் க்ரீனாக வந்துட்டால் நல்லா ஸ்ட்ராங் பையாக இருக்கும், 3 ஆரோஸும் ரெட்டாக வந்துட்டால் நல்ல ஸ்ட்ராங் செல்லாக இருக்கும். அது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வச்சுட்டு உங்களுக்கு தைரியமாக செக் பண்ணலாம். அந்த இந்த ஆரோ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மார்க்கெட்டு மொமெண்ட்டுக்கு ஏது ஸ்டாக்கு இந்த வாட்சில் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாக்கில் ஏது ஸ்டாக் உங்களுக்கு இன்றைக்கி கரெக்ட் டைமில் பையாக போயிட்டு இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கேனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ வித்தின் டைம் உங்களுக்கு கரெக்ட் டைமில் உங்களுக்கு தைரியமாக ஒரு பொசிஷன் கரெக்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கொடுத்துடலாம், ஒரு டெமோயும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் கமோடிட்டி மார்க்கெட்டு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ கமோடிட்டிக்கு க்ரூட் ஆயில் பார்த்துட்டு தெரியும், 15 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டுங்க. 15 மினிட்ஸில் செல் வந்தது அப்ராக்சிமேட்டு 1:00 1:40-15 வந்துட்டேன். செல் என்ட்ரி கொடுத்துட்டேன், 3 டார்கெட்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ இனி கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே, கேண்டில் கலர் ரெட் அல்ல, ஓரஞ்சாக இருக்கும், சைடு வேஸ்ட் ரெண்டாக இருக்கும், கீழே வந்து பார்த்துட்ட தெரியும் பைஸ் ஒன்று தான் இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரேடு எடுக்கவே வேண்டாம், ஸோ இது ரிஸ்கி தான். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பை பார்த்துட்ட தெரியும், சிக்னல் வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு நல்லா மேலே ஏறிட்டேன். அப்போ நல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு அந்த பைசைக்கிள் கிடச்சிட்டு. அப்போ இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்துட்டாலும் சேம் அந்த மாதிரி தான். அப்போ பை மேலே ஏறிட்டா 6451 மார்க்கெட் ஏறிட்டா, அப்போது 7-3 வேறு போயிடுச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்தேன். அப்போ மார்னிங்கில் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆல்ரெடி. அப்போ அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீடு ஈவினிங்கில் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகே, அப்போ ஒரு டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். எப்படி நம்ம சாஃப்ட்வேர் 8 வெர்ஷன் 1st to 8th version work பண்ணணும்னு உங்களுக்கு லைவில் ஒரு டெமோ கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ.